ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம் வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. விளக்கும் எளிய கதை. தீபாவளி, தீவாளி அல்லது தீப ஒளி திருநாள் என்பது 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாகும். இது இந்து, சீக்கியம், சைனம் மற்றும் பௌத்த மதத்தின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இப்பண்டிகை இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் உட்பட பல நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. சில இடங்களில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்படுகிறது. அதாவது, நம் வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது உள்ள நேபாளத்துக்கு அருகே உள்ள பிரக்யோதிஷ்பூர் என்ற பூமியின் மன்னனாக இருந்தவன்தான் நரகாசுரன். மக்களுக்கு மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் பெரும் மிரட்டலாக, பயங்கர அச்சுறுத்தலாக இருந்தவன் நரகாசுரன். நரகாசுரன் பூதேவியின் மகன். கடும் தவம் இருந்த நரகாசுரன் பிரம்மனிடம் இருந்து ஒரு வரத்தை பெறுகிறான். அதாவது, எனது தாயாரின் கையால் தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும், வேறு யாரும் என்னை அழிக்க முடியாது என்பதுதான் அந்த வரம். நரகாசுரனின் கடும் தவத்தை மிச்சிய பிரம்மனும் வேறு வழியின்றி அந்த வரம் கொடுக்கிறார். அதன் பிறகு நரகாசுரனின் அட்டகாசம் அதிகரிக்கிறது. கடவுள்களின் அன்னை என்று கூறப்படும் அதிதியின் காது வளையங்களையே திருடியவன் நரகாசுரன். அது மட்டுமா, பல்வேறு கடவுளர்களின் 16,000 மகள்களை கடத்தி வந்து தன் அந்தப்புறத்தில் சிறை வைத்தவன். நரகாசுரனின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து போனதை அடுத்து அனைத்து கடவுளர்களும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனை சந்தித்தனர். நரகாசுரனை ஒடுக்கி அவனிடம் இருந்து தங்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை தர வேண்டும் என முறையிட்டனர். கடவுளர்களே வந்து முறையிட்டதால் நேரடியாக கிருஷ்ணர் களம் இறங்கினார். நரகாசுரன் பெற்ற வரம் குறித்து அறிந்த கிருஷ்ணர் தனது ரத சாரதியாக மனைவி சத்யபாமாவை, இவர் பூதேவியின் மறு உருவம் என்பதால், அழைத்து கொண்டு கிளம்புகிறார். நரகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே கடும் சண்டை தொடங்குகிறது. அப்போது நரகாசுரன் விட்ட ஒரு அம்பு தாக்கி கிருஷ்ணன் மயக்கமடைகிறார். இதையடுத்து சத்யபாமா வில்லை எடுத்து அம்பை தொடுத்து நரகாசுரனை குறிப்பார்த்து தாக்குகிறார். நரகாசுரன் வீழ்கிறான். பின்னர் கிருஷ்ணர் நரகாசுரனின் பிடியில் இருந்த அனைத்து பெண்களையும் அதிதியின் காது வளையங்களையும் மீட்டு தேவர்களிடம் ஒப்படைத்தார். நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்த்து தலைமுழுகினார். இதுதான் இன்றளவும் தீபாவளி அன்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கமாக தொடர்கிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.